சுழன்றும் ஏர் பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உழவர் பெருமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்திய திருநாடு இன்று 75வது சுதந்திர ஆண்டை நிறைவு செய்து ஆசாதிகா அம்ருத், அதாவது சுதந்திர திருநாள் அமுத பெருவிழா ஆண்டாக பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த தருணத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் 100 ஆண்டுகளை கடந்து பல்கலைக்கழகமாக பரிணமித்து 50வது ஆண்டு பொன்விழா கண்டு கொண்டிருக்கின்றது. கடந்த 100 ஆண்டுகளாக இந்த பல்கலைக்கழகம் பல்வேறு தொழில்நுட்பங்களையும் சிறப்பான பயிர் ரகங்களையும் அறிமுகப்படுத்தி வேளாண் பெருமக்களுக்கு பெருமளவு உதவி வருகின்றது. ஏறத்தாழ 850க்கும் மேற்பட்ட ரகங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆண்டுதோறும் எங்களுடைய விஞ்ஞானிகள் அவர்களுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளை புதிய பயிர் ரகங்களாகவும் தொழில்நுட்பங்களாகவும் வேளாண் பண்ணை கருவிகளாகவும் கொண்டு உழவர் பெருமக்களுக்கு மிகுந்த சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையில் இந்த ஆண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் 17 பயிர் ரகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. வேளாண்மை பயிர்களில் 9ம் தோட்டக்கலை பயிர்களில் 8ம் இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தவிர பண்ணை மேலாண்மை தொழில்நுட்பங்கள் 4ம் பண்ணை கருவிகள் 5ம் வேளாண் பெருமக்களுக்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இந்த ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. வேளாண் பயிர்களை பொறுத்தவற்றில் நெல்லில் கோ 55 ரகம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோவையிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ADT 43 மற்றும் GEB 24 ஆகிய ரகங்களின் மரபு கலப்பாக இந்த ரகம் உருவாக்கப்பட்டுள்ளது. இது ஒரு குறைந்த வயதுடைய நெல் ரகமாகும். 115 நாள் வயதுடையது. ஹெக்டருக்கு 6050 கிலோ மகசூல் தரவல்லது இந்த ரகம். இந்த ரகம் 66% அறுவை திறனும் 62% முழு அரிசி காணும் திறனும் கொண்டுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை சொர்ணவாரி, கார், குறுவை மற்றும் நவரை பருவங்களில் இந்த ரகம் பயிரிட சிறப்பானது. இது ஒரு மத்திய சன்னரகம், உணவுக்கு ஏற்றது. இரண்டாவதாக நெல்லில் ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து ADT 57 என்ற ரகம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ரகம் ADT 45 மற்றும் ACK 03 02 என்ற ரகங்களின் மரபு கலப்பாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதுவும் ஒரு குறைந்த வயதுடைய நெல் ரகமாகும். 115 நாள் வயதுடையது. ஹெக்டருக்கு ஏறத்தாழ 6500 கிலோ மகசூல் தரவல்லது. இதனுடைய அறவை திறன் 69% தவிர முழு அரிசி காணும் திறனை பொறுத்தவரை இது 60% உள்ளது. இதுவும் சொர்ணவாரி, கார், குறுவை, நவரை மற்றும் கோடை பருவங்களில் பயிரிட மிகச்சிறந்த ரகமாகும். மத்திய சன்ன ரகத்தை சார்ந்த இந்த நெல் ADT 57 ரகம் உணவுக்கு மிகச்சிறந்ததாக இருக்கிறது. நெல்லில் TKM 15 என்ற ஒரு ரகம் திருவள்ளூர் நெல் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த TKM 15 ரகம் TKM 12 மற்றும் IET 21620 ஆகிய தேர்வுகளின் மரபு கலப்பாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதுவும் ஒரு குறுகிய கால ரகமே. இந்த ரகம் 115 முதல் 120 நாட்களில் வளர்ந்து பயனளிக்கக்கூடியது. ஹெக்டருக்கு 4200 கிலோ வரை மகசூல் தரவல்லது. இது வறட்சியிலும் புரட்சி செய்யும் சிறப்பான ரகமாக அமைந்துள்ளது. இந்த ரகத்தில் 68% அறவை திறனும் 63% முழு அரிசி காணும் திறனும் கண்டறியப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நேரடி நெல் விதைப்பிற்கு, அதாவது வடகிழக்கு பருவமழை காலத்தில்
மற்றும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் நேரடி நெல் விதைப்பிற்கு TKM 15 நெல் ரகம் மிகச்சிறப்பான ரகமாக அமைந்திருக்கிறது. இது வறட்சி மற்றும் நீர் பற்றாக்குறை சூழ்நிலைகளையும் தாங்கி வளரும் பண்புகளை கொண்டுள்ளது. இது ஒரு மத்திய சன்ன ரகம். நெல்லில் TRY 5 என்ற ஒரு ரகம் திருச்சியில் உள்ள வேளாண்மை கல்லூரியில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ரகம் TRI 2 மரபு உருமாற்றத்தால் பெறப்பட்டுள்ளது. இது 115 நாள் முதல் 120 நாட்களில் வளர்ந்து பயன் தரக்கூடிய குறுகிய கால ரகமாகும். ஹெக்டருக்கு 5100 கிலோ வரை மகசூல் தருகின்றது. இது வறட்சியை ஓரளவுக்கு தாங்கி வளரும் பண்பு கொண்டுள்ளது. இந்த ரகத்தை பொறுத்த மட்டில் அறவை திறன் 64% இருக்கின்றது. முழு அரிசி காணும் திறனை பொறுத்தவரை 54% உள்ளது. தமிழகத்தில் குறுவை, பின்தாளடி மற்றும் நவரை பருவங்களில் இந்த நெல் TRY 5 ரகத்தை பயிரிடலாம். இதுவும் ஒரு மத்திய சன்ன ரகம். தவிர உவர் நிலங்கள், உப்புச்சத்து அதிகமாக உள்ள நிலங்களில் இந்த ரகம் சிறப்பாக வளரும் தன்மையுடையது. அடுத்ததாக பயறு வகை பயிர்களை பொறுத்த மட்டில் உளுந்தில் ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து ADT 7 என்ற ரகம் உருவாக்கப்பட்டுள்ளது. இது ADT 3 என்ற ரகத்தின் மரபு உருமாற்றமாக கண்டறியப்பட்டுள்ளது. இதுவும் ஒரு குறுகிய கால உளுந்து பயிராகும். 65 முதல் 70 நாட்கள் வயதுடையது. ஹெக்டருக்கு 724 கிலோ மகசூல் தரவல்லது. இந்த உளுந்து ADT 7 ரகம் நெல் தரிசில் பயிரிட மிகச்சிறப்பான ரகமாக கண்டறியப்பட்டுள்ளது. பச்சை பயிறு VPN 5 வம்பன் பயிர் வகை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ரகம் VPN GG 2 மற்றும் ML 1451 தேர்வுகளின் மரபு கலப்பாக உருவாக்கப்பட்டுள்ளது. சுமார் 70 to 75 நாட்களில் வளர்ந்து பயன் தரக்கூடிய இந்த VPN 5 பச்சை பயிறு ரகம் ஹெக்டருக்கு 870 கிலோ மகசூல் தரவல்லது. மஞ்சள் தேமல் நோய்க்கு சிறந்த எதிர்ப்பு திறன் கொண்டுள்ளது. கரீப் அதாவது ஜூன் ஜூலை மாதங்கள், ரபி அதாவது செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள் மற்றும் கோடை பருவத்தில் இரவையாகவும் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் இந்த VPN 5 பச்சை பயிறு பயிரிட மிக மிக ஏற்றது. நிலக்கடலையில் VRI 9 என்ற ரகம் விருதாச்சலம் மண்டல ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ரகம் VG 4-2 மற்றும் VRI GN 6 ஆகியவற்றின் மரபு கலப்பாக உருவாக்கப்பட்டுள்ளது. சுமார் 95 to 110 நாட்களில் வளர்ந்து பயன் தரக்கூடிய இந்த நிலக்கடலை VRI 9 ரகம் ஹெக்டருக்கு 2500 கிலோ மகசூல் தரவல்லது. ஏறத்தாழ 47 முதல் 49% எண்ணெய் சத்து கொண்டுள்ளது. இலைப்புள்ளி மற்றும் துரு நோய்களுக்கு இந்த ரகம் மிதமான எதிர்ப்புத்தன்மை உடையது. பயிர் முதிர்ந்த நிலையில் செடிகளில் முதிர்ந்த காய்கள் முளைக்கும் பண்பு நிலக்கடலையில் உள்ளது. ஆனால் இந்த நிலக்கடலை VRI 9 ரகம் இந்த முளைக்கும் பண்பு அற்றது. ஆகவே இது சிறப்புமிக்க ரகமாக கருதப்படுகிறது. சித்திரை, ஆடி மற்றும் ஐப்பசியில் மழைக்கால பயிராகவும் மார்கழிப்பட்டத்தில் இரவை பயிராகவும் பயிரிட நிலக்கடலை VRI 9 ரகம் மிகவும் சிறந்தது. நிலக்கடலையில் VRI 10 என்ற மேலும் ஒரு ரகம் மண்டல ஆராய்ச்சி நிலையம் விருதாச்சலத்திலிருந்து உருவாக்கப்பட்டுள்ளது. VRI 2 மற்றும் NRCG 349 மரபு கலப்பாக நிலக்கடலை VRI 10 ரகம் உருவாக்கப்பட்டுள்ளது.
95 நாட்களில் வளர்ந்து பயன் தரக்கூடிய குறுகிய கால ரகமாகும். இது அடர் கொத்து ரகத்தை சார்ந்த நிலக்கடலையாகும். இந்த ரகம் எக்டருக்கு 2530 கிலோ மகசூல் தரவல்லது. எண்ணெய்ச்சத்தை பொறுத்தமட்டில் இந்த ரகம் 48% எண்ணெய்ச்சத்து கொண்டுள்ளது. இலைப்புள்ளி மற்றும் துரு நோய்களுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் உடையது. இந்த ரகமும் முதிர்ந்த நிலையில் காய்கள் செடிகளிலேயே முளைக்கும் பண்பு அற்றது. விஆர்ஐ 9 நிலக்கடலை ரகத்தைப் போலவே சித்திரை ஆடி மற்றும் ஐப்பசி பருவங்களில் மழைக்கால பயிராகவும் மார்கழிப்பட்டத்தில் இரவை பயிராகவும் பயிரிட ஏற்ற ரகமாகும். இந்த 2 நிலக்கடலை ரகங்களும் குஜராத் வகை நிலக்கடலைகளுக்கு மாற்றாக தமிழகமெங்கும் பயிரிட மிக மிக ஏற்றது. கரும்பை பொறுத்தவரை இந்த ஆண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து கோ.ஜி.7 என்ற ரகம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ரகமானது 89V74 தாய்வழி தேர்வாக உருவாக்கப்பட்டுள்ளது. எக்டருக்கு 134 டன் மகசூல் தரவல்லது. உவர் நிலங்களிலும் இந்த கரும்பை சிறப்பாக பயிரிடலாம். உவர் நிலங்களில் சராசரியாக எக்டருக்கு 126 டன் மகசூல் கொடுக்க வல்லது. சர்க்கரை உற்பத்தியை பொறுத்தமட்டில் ஒரு எக்டருக்கு 17.8 டன் அளவிற்கு சர்க்கரை மகசூல் கொடுக்க வல்லது இந்த கரும்பு ரகம் கோ.ஜி.7. தவிர சிவப்பு அழுகல் நோய்க்கு இந்த ரகம் மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டுள்ளது. தோட்டக்கலை பயிர்களை பொறுத்தமட்டில் வாழையில் கோ.3 என்ற ரகம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ரகமானது கற்பூரவள்ளி ஏ.பி.பி. மற்றும் H2-1 மரபு கலப்பினமாக உருவாக்கப்பட்டுள்ளது. 13 மாதங்களில் வளர்ந்து பயன் தரக்கூடிய வாழை கோ.3 ரகம் ஒரு குலையில் 12 சீப்புகளை கொண்டுள்ளது. ஒரு சீப்பில் ஏறத்தாழ 16 பழங்கள் உள்ளன. இந்த வாழை குலையின் எடை சராசரியாக 21 கிலோ இருக்கும். பழங்கள் வெளிர் நிற மஞ்சள் நிறத்தில் காணப்படும். பொதுவாக கற்பூரவள்ளி ரகத்தில் காணப்படுகின்ற சாம்பல் நிற படிவம் இந்த ரகத்தில் இல்லை. ஆகவே வியாபார ரீதியில் மக்களால் பெரிதும் விரும்பப்படுகின்ற ரகமாக அமைகிறது. தவிர வேர் நுண்புழு தாக்குதலை தாங்கி வளரக்கூடியது இந்த வாழை கோ.3 ரகம். பலாவில் PKM-1 என்ற ஒரு ரகம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை சார்ந்த பெரிய குளத்தில் உள்ள தோட்டக்கலை கல்லூரியிலிருந்து உருவாக்கப்பட்டுள்ளது. இது ஒரு தாய் மரபு வழி தேர்வாக உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரு எக்டருக்கு ஏறத்தாழ PKM-1 பலா 156 மரங்கள் நடலாம். வருடத்தில் மார்ச் முதல் மே வரையிலும் நவம்பர் முதல் டிசம்பர் வரையிலும் 2 அறுவடைகளாக பழங்களை அறுவடை செய்ய முடியும். ஒரு பழத்தின் சராசரி எடை 21 கிலோவாகும். ஒரு மரத்தில் ஏறத்தாழ 106 பழங்கள் வரை காய்க்கும். மொத்தமாக கணக்கீடு செய்தால் ஒரு மரத்திலிருந்து ஏறத்தாழ 2.3 டன் அளவிற்கு பழங்கள் பெற முடியும். இந்த PKM-1 பலா ரகம் வெப்பமண்டலம் மற்றும் மித வெப்பமண்டல பகுதிகளில் வளர்க்க மிக மிக ஏற்றது. நாவல் மரத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரியிலிருந்து PKM-1 என்ற ரகமானது தாய்வழி மரபு தேர்வாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மரத்தை பொறுத்தவரை மரங்களின் கிளைகள் கீழ் சாய்ந்த வண்ணம் காணப்படும். ஆகையால் அறுவடை செய்வது எளிதாக அமைகிறது. இந்த பழங்கள்
சற்று பெரிதாக இருக்கின்றன. ஒரு பழத்தினுடைய எடை ஏறத்தாழ 17 கிராம் வரை இருக்கும். ஒவ்வொரு மரத்திலும் சராசரியாக 82 கிலோ மகசூல் பெற முடியும். பிகேஎம் நாவல் சிறந்த மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய மூலப்பொருள்களும் முக்கியமான தாது உப்புக்களும் நிறைந்துள்ளன. ஆகவே இந்த PKM 1 நாவல் மிகச்சிறந்த பழமாக தேர்வு செய்யப்படுகிறது. இந்த PKM 1 நாவல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வளர்க்க ஏற்றது. வறட்சியான பகுதிகளுக்கும் இந்த நாவல் மரம் மிகச்சிறப்பாக வளர்ந்து பயன் தரக்கூடியது. அடுத்ததாக காய்கறி பயிர்களை பொறுத்தவரை கத்தரியில் MDU 2 என்ற ஒரு சிறப்பான ரகம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மதுரை வேளாண்மை கல்லூரியிலிருந்து உருவாக்கப்பட்டுள்ளது. ACMSM மற்றும் அண்ணாமலை 1 ஆகிய ரகங்களின் மரபு கலப்பாக கத்தரி MDU 2 உருவாக்கப்பட்டுள்ளது. ஏறத்தாழ இது 140 நாட்கள் வயதுடையது. ஒரு ஹெக்டருக்கு 31 டன் அளவிற்கு மகசூல் கொடுக்க வல்லது MDU 2 கத்தரி. ஜூன் முதல் செப்டம்பர் மற்றும் நவம்பர் முதல் பிப்ரவரி ஆகிய மாதங்களில் இந்த கத்தரி ரகத்தை பயிரிட்டு பயன்பெறலாம். தண்டு துளைப்பான் மற்றும் பூசண நோய்களுக்கு மிதமான எதிர்ப்பு சக்தி கொண்டுள்ளது கத்தரி MDU 2 ரகம். அவரையில் கோ 15 என்ற ஒரு ரகம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள தோட்டக்கலை கல்லூரியில் இருந்து வெளியிடப்பட்டுள்ளது. LPP 17 மற்றும் LPP 6 மரபு கலப்பாக அவரை கோ 15 உருவாக்கப்பட்டுள்ளது. இது பந்தல் மற்றும் கொம்பில் படர்ந்து வளரக்கூடிய ஒரு அவரை ரகமாகும். ஒரு செடிக்கு 14 கிலோ வரை மகசூல் கிடைக்கும். அவரை கோ 15 பொறுத்தவரை நட்ட 70வது நாள் முதல் காய்களை அறுவடை செய்யலாம். ஏறத்தாழ 240 நாட்கள் வரை 25 அறுவடைகள் செய்யலாம் என்பது அவரை கோ 15 சிறப்பாகும். அடுத்ததாக சேனைக்கிழங்கில் கோ 1 என்ற ரகம் முதன் முதலாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மூலம் உருவாக்கி வேளாண் பெருமக்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு மரபு வங்கி தேர்வு முறையில் உருவாக்கப்பட்ட ஒரு ரகமாகும். 240 நாட்கள் வயதுடையது. ஒரு ஹெக்டருக்கு 50 டன் வரை சேனைக்கிழங்கு மகசூல் பெறலாம். பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் தமிழகத்தின் எல்லா பகுதிகளிலும் நடவு செய்ய ஏற்ற ரகமாகும். இந்த சேனை கலங்கானது சரளை மண் நில வகைகளுக்கு மிக மிக ஏற்ற ஒரு ரகமாகும். மஞ்சளில் PSR 3 என்ற ரகம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய பவானிசாகரில் உள்ள ஆராய்ச்சி மையத்திலிருந்து உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மஞ்சள் PSR 3 ரகம் பகுதம்பாளையம் என்ற ஒரு ரகத்தினுடைய தாய்வழி தேர்வாக உருவாக்கப்பட்டுள்ளது. 240 நாட்கள் முதல் 250 நாட்கள் வயதுடையது. மே மாதம் முதல் ஜூன் மாதம் வரை மஞ்சள் PSR 3 ரகம் நடவு செய்ய ஏற்றது. இந்த ரகம் ஹெக்டருக்கு 51 டன் மகசூல் கொடுக்க வல்லது. மற்ற ரகங்களை காட்டிலும் கர்க்குமின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் சற்று அதிகமாக உள்ளது. அதாவது இந்த மஞ்சள் PSR 3 ரகத்தில் 4.8% அளவிற்கு கர்க்குமின் வேதிப்பொருள் உள்ளது. ஆகையால் வியாபார ரீதியாக மிகச்சிறந்த ரகமாக கருதப்படுகிறது. இந்த PSR 3 ரகம் இலைப்புள்ளி இலைக்கருகள் நோய்களுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மஞ்சள் பயிரிடப்படும் எல்லா மாவட்டங்களிலும்
பிஎஸ்ஆர் 3 ரக மஞ்சளை பயிரிடலாம். கொத்தமல்லி பயிரில் கோ 5 என்ற ரகம் கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தைச் சார்ந்த தோட்டக்கலை கல்லூரியில் உருவாக்கப்பட்டுள்ளது. இதுவும் ஒரு மரபு வங்கி தேர்வாகும். கரீஃப் மற்றும் ரபி பருவங்களில் பயிரிட மிக மிக ஏற்றது. இது இலைக்காக வளர்க்கப்படும் கொத்தமல்லி ரகமாகும். நட்ட 35வது நாட்கள் முதல் கொத்தமல்லி இலை அறுவடை செய்யலாம். ஒரு ஹெக்டருக்கு ஏறத்தாழ 4.7 டன்கள் வரை இலை மகசூல் கொடுக்க வல்லது. இந்த கொத்தமல்லி கோ 5 ரகத்தில் லினலூல் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் சற்று அதிகமாக உள்ளதால் மணமிக்க இலைகளாக உள்ளது. பயிர் ரகங்களை தவிர மேலாண்மை, அதாவது வேளாண் சார்ந்த மேலாண்மை தொழில்நுட்பங்களில் 4 வகையான தொழில்நுட்பங்கள் இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. துத்தநாகத்தை கரைத்து பயிர்களுக்கு கொடுக்க வல்ல நுண்ணுயிர் கலவை உருவாக்கப்பட்டுள்ளது. அதே போல் முலாம்பழம் உலர்தூள் குளிர்பானம் தயாரிக்கும் முறை நெறிப்படுத்தப்பட்டுள்ளது. தவிர பயறு வகைகளில் தலைச்சத்தை கிரகித்து சேமிக்கக்கூடிய ரைசோபியம் பாக்டீரியா ராசிகளின் செயல்திறனை ஊக்குவிக்கும் வகையில் ஒரு ஈஸ்ட் கலவை உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பயிர்களின் தலைச்சத்து கிடைப்பு விகிதத்தை அதிகப்படுத்த முடியும். தவிர குதிரைவாளிக்கான ஒரு சமச்சீர் உரமுறை உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மேலாண் தொழில்நுட்பங்களை வேளாண் பெருமக்கள் பெருமளவு பயன்படுத்தி பயன்பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். தவிர பண்ணை கருவிகள், ஏறத்தாழ 5 பண்ணை கருவிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. தேங்காய் மற்றும் பழங்கள் காய்கறிகளை சிறியதும் பெரியதுமாக வகைப்படுத்தி அவற்றின் நிறத்தை கொண்டு தரம் பிரிக்கும் கருவி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த தரம் பிரிக்கும் கருவியை பயன்படுத்தி காய்கறிகள், பழங்கள் மற்றும் தேங்காய் போன்றவற்றை விரைவாக தரம் பிரித்து விற்பனைக்கு கொண்டு செல்ல இயலும். டிராக்டரோடு இணைந்து நெல் வயல்களில் களையெடுக்கும் கருவி ஒன்றும் இந்த ஆண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. தவிர சூரிய ஒளி சக்தியை கொண்டு தேங்காய் கொப்பரை, மிளகாய் மற்றும் காய்கறிகளை பதப்படுத்தி உலர வைக்க உதவும் கூண்டு வடிவ கருவி ஒன்றும் இந்த ஆண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறியதான ஒரு கூண்டு கருவி வீட்டு அளவுக்கு தேவையான காய்கறிகளை உலர வைத்து பதப்படுத்தவும் உருவாக்கப்பட்டுள்ளது. இவற்றை தவிர விவசாய தோட்டக்கலை மற்றும் வனம் சார்ந்த நிலங்களில் புல், புதர் மற்றும் தேவையற்ற களைச்செடிகளை வெட்டுவதற்கு டிராக்டருடன் இணைந்த கருவி ஒன்று இந்த ஆண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கருவியை விவசாய நிலங்கள் தவிர மற்ற இடங்களிலும் தேவையற்ற புதர்களை அகற்றி பசுமை உருவாக்க இந்த கருவியை பயன்படுத்தலாம். இவ்வாறாக இந்த ஆண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டுள்ள பயிர் ரகங்களும் தொழில்நுட்பங்களையும் பண்ணை கருவிகளையும் வேளாண் பெருமக்கள் பெருமளவு பயன்படுத்தி நம்முடைய வேளாண் பொருளாதாரத்தை வளப்படுத்த வேண்டுமென்று இந்த நேரத்திலே பேரன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ரகங்கள், தொழில்நுட்பங்கள் மற்றும் பண்ணை கருவிகளை பற்றி மேலும் விவரங்களை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை சார்ந்த கல்லூரிகள், ஆராய்ச்சி மையங்கள் தவிர கிருஷி விஞ்ஞான் கேந்திரா என்ற வேளாண் அறிவியல் நிலையங்களில் உள்ள விஞ்ஞானிகளை அணுகி முழுமையாக தெரிந்து கொண்டு சிறப்பாக பயன்பெறுமாறு மீண்டும் ஒருமுறை உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.